தீனை இந்தின் இளம் வீரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம் விலை போலும் ஏற்றனை ஓங்கம் கணபதயே நமக. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு தமிழ் வருடத்திலே சார்வரி வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு சதுர்த்தி. இந்த நாளில் காலையில் 10:17 வரைக்கும் சந்திர பகவான் பூசம் நட்சத்திரத்திலே பயணம் செய்கிறார். பிறகு ஆயில்ய நட்சத்திரத்திலே நின்று நமக்கு அனுகூலம் செய்ய போகிறார். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் என்னவெல்லாம் நன்மைகள் நவக்கிரகங்கள் நடத்தி தரப்போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இந்த சனி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். உள்நாட்டிலே வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல உள்நாட்டு வேலை வாய்ப்புகள் அமையும். சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் சீனியர் சிட்டிசன்ஸுடைய அறிவுரையினாலே உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் நிகழும். பிள்ளைகள் கொஞ்சம் கருத்து மாறுபாட்டோடு நடந்து கொள்வார்கள். அது குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் அனுசரித்து தான் இன்றைக்கு கொண்டு போக வேண்டும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிக்குள் வந்து அவரப்போகிறார். அவர் வக்கர நிலையில் வருகிறார். ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். இப்பொழுது புதன் பகவான் வக்கர நிலையிலே வந்து இணைகிறார். புதச்சுக்கர யோகம் அமைகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். சுபகாரியங்கள் கூடி வரும். செல்வ செழிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் முகாந்திரங்கள் இப்பொழுது அமையும். பழைய கடன்களை பைசல் பண்ணக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தங்க நகைக்கடன் விரும்பக்கூடியவர்களுக்கு தங்க நகைக்கடன்கள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி உறவு என்பது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல தன லாபம் வந்து சேரும். இன்று புதிதாய் பிறந்தோம் என்பதைப் போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும். இந்த நாளில் உங்கள் சொல்லுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கும் சபையிலே. உங்கள் செயலுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உறவினர்கள் மத்தியிலே மதிப்பு மரியாதை உயரும். குடும்பத்தார் மத்தியிலே உங்கள் செல்வாக்கு உயரும். செல்வ செழிப்பு கூடும். வியாபாரத்திலே புதிய உத்திகளை கடைபிடித்து வெற்றிகளை காண்பீர்கள். மாணவர்களுக்கு உற்சாகமான வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் பச்சை வண்ணம். கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு சில பேர் உங்க மேல ஃபேக் கன்சர்ன் வச்சுப்பாங்க. உங்கள் மேல சிலருக்கு இன்னைக்கு ஃபேக் கன்சர்ன் இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். நம்ம வேலை கன்சர்ன் பண்ண ரொம்ப அன்பாக இருக்காங்க, ஆதரவாக இருக்காங்க, நம்மளுடைய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தராங்கன்னு யாரையும் நம்பிட வேண்டாம். அது ஃபேக் கன்சர்னாக இருக்கலாங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியிலேயே உலவுவதனால சில மனக்குழப்பங்கள் வந்து நிவர்த்தியாகும். புதியதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது மறையும். பூர்வீக சொத்துக்கள் விஷயத்திலே நன்மையான செய்திகள் வந்து சேரும். தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் உண்டு. தாயாருடைய ஆசீர்வாதம் உண்டு. புதுசாக பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு இது வரமான நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் பல மாற்றங்களை உருவாக்கி தரப்போகிறது.
நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்கலாமா என்ற சிந்தனை இப்பொழுது மேலோங்கும். ஏழாம் இடத்திற்குரிய சனி பகவான் இப்பொழுது ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அது என்ன ஆகுதுன்னா, அந்த கணவன் மனைவி உறவில் மனைவியுடைய உடல் நலத்தில் இப்போ கவனம் செலுத்தணும். அதே மாதிரி தொட்டதுக்கெல்லாம் கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு பிரச்சனைகள் வெடித்து கொண்டே இருக்கும். உங்கள் சகோதரர்கள் விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும். உங்களுடைய குடும்பத்தார் விஷயத்திலே அவர்களுக்கு கருத்து மாறுபாடு இருக்கும். இப்போ குடும்ப வாழ்க்கையை அமைதியாக கொண்டு போக வேண்டிய நாள். அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய விஷயங்களிலே புதிய வேலை தேடக்கூடிய ஒரு நிர்பந்தம் சிலருக்கு இப்பொழுது இருக்கும். மாணவர்களுக்கு இது முன்னேற்றமான நாள். இந்த நாளில் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இதுக்கு மிக மிக வெற்றிகரமான ஒரு நாள். எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் அந்த முயற்சிகள் பலிதமாவதை கண்கூடாக காண்பீங்க. எந்த காரியம் செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவதை இந்த நாளிலே உணர முடியும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் கூடும். வியாபாரத்தில் பழைய பொருட்களை எல்லாம் விற்றுவிட முடியும். தேங்கி இருமோ பொருட்கள் எல்லாங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். அதே மாதிரி வியாபாரம் மிகச்சிறப்பாக நடைபெறும். பிள்ளைகள் விஷயத்திலே மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அவர்கள் நட்பு விஷயங்களிலே சில தவறுகள் இப்பொழுது செய்வார்கள். தவறான நண்பர்களை தேர்ந்தெடுத்து அதனால் சில சிக்கல்களில் வாட்டிக்கொள்ளக்கூடிய அவலம் உண்டு என்பதனால் அதில் கூடுதல் கவனம் தேவை. பெண்கள் இந்த காலகட்டத்திலே தாங்கள் பழகக்கூடியவர்களோடு எச்சரிக்கையாக இருக்கணும். ஐந்தாம் இடத்திலே வக்ர கிரகங்கள் இருப்பதும் 9ஆம் இடத்திலே வக்ர கிரகம் இருப்பதும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்லது இல்லை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் பழகக்கூடிய ஆண் நண்பர்கள் விஷயத்திலே கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல வருமானம் பெருகும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் உங்களுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியது இப்பொழுது அவசியம். இந்த காலகட்டம் என்பது பலருக்கு வந்து மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வரவினங்கள் கூடும். இந்த நாளில் வந்து வியாபாரத்திலே கூடுதல் லாபம் ஏற்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய ஒரு நல்ல சூழல் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வி நலன் உயரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு முன்னேற்றகரமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம். சிலருக்கு முதுகு தண்டுவடத்தில் இப்போ பிரச்சனைகள் இருக்கும். குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் அயல் நாடுகளில் இருந்தால் அவருடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவி உறவிலே சிற்சில சச்சரவுகள் வந்தாலும் இந்த நாள் இனிய நாளாகவே அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் காக்கி வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் மனசில் ஒரு உற்சாக குறைவு, தளர்வுகள் சிலருக்கு தென்படுகிறது. மனசை இன்னைக்கு உற்சாகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்த காரியமெல்லாம் மிகச்சிறந்த வெற்றியை உங்களுக்கு ஈட்டித்தரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் மனதிலே தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளுங்கள். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே மென்மையான போக்கை வளர்த்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவிலே ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக நடந்து கொள்ளக்கூடிய நாள். மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றம் அமையக்கூடிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் சந்தன வண்ணம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கும். பழைய நண்பர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். தொலைதூரத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் வந்து அமையும். உங்கள் குடும்பத்திலே இருந்த பல்வேறு பிரச்சனைகள் விலகும். மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்கள் இல்லத்திலே நடைபெறும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் வக்கரமாக இருக்கிறார்கள். ஆகவே பிறருடைய சொந்த விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது இப்பொழுது நல்லது. 3ஆம் நபருடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் தலையிடுவதன் காரணமாக நீங்கள் நன்மையே இப்பொழுது அவர்களுக்கு செய்தாலும், நீங்கள் தேனை ஊற்றி கொடுத்தாலும் விஷத்தை ஊற்றி கொடுப்பதாகவே அவர்கள் பிற்காலத்திலே உங்களை பழி சொல்லுவார்கள். ஆகவே பிறருடைய அந்தரங்க விஷயங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களிலும் மூக்கை நுழைப்பது
பிறருக்கு அட்வைஸ் செய்வது, இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய காலகட்டம். மாற்று திறனாளிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் வந்து சேரும். திருநங்கைகளுக்கு உங்களுக்கு தேவையான வருமானத்தை பெறுவதற்கும் அரசு உதவி பெறுவதற்கும் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம், அடர் சிகப்பு வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஆசைகள் நிறைய பெருகும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார். இந்த மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், சளி தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்கள் உடல் நலத்தை பார்த்துக்கிடணும். இப்பொழுது சமூக வலைத்தள பயன்பாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களிலே கூடுதல் நாட்டம் கொள்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் வளர்ப்பிலே கூடுதல் அக்கறை தேவை. இந்த காலகட்டம் என்பது வியாபாரத்திலே சிலருக்கு ஒரு வரத்து குறைவாக மந்தமான ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை அள்ளித்தரும். கணவன் மனைவி உறவு என்பது சிறப்பாக இருக்கக்கூடிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம், பட்டு வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்கள் மிக மிருதுவான மனம் கொண்டவர்கள். பிறருக்கு உதவுவதிலே நல்ல நாட்டம் கொண்டவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த நாளிலே சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம். ஒரு செல்வ நிலை உயரும், உங்களுடைய குடும்ப தேவைகள் நிறைவேறும், பிள்ளைகள் பற்றிய உங்களுடைய கனவுகள் நனவாகும், உறவினர்களால் நன்மைகள் நடக்கும், வியாபாரத்திலே நல்ல லாபம் கூடும், கணவன் மனைவி அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த நாளாக அமையப்போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், மரகத வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். உலகத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் பல்கோடி பேர்கள் இருக்கிறார்கள். ஆகவே எல்லாருக்கும் இந்த பலன்கள் மிகச்சரியாக பொருந்தும் என்பது இல்லை. இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தால் மிக அற்புதமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு அறிமுக உரையாகவே இந்த கோச்சார பலன்கள் இருக்கும். அப்படி உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு வேலை எப்போ கிடைக்கும், குழந்தை பிறப்பு எப்போது, வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர்வது எப்போது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால், எந்த வகையான ஜோதிட ஆலோசனைகளாக இருந்தாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் அன்பு குழந்தைகளுக்கு பெயர் வைப்பது, வாஸ்து சம்பந்தமான ஆலோசனைகள், நியூமராலஜி அட்வைஸ் என்று எந்த வகையான ஜோதிட ஆலோசனைக்கும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முறையான கட்டணம் செலுத்தி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். தமிழ்நாட்டில் சென்னையிலே டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி வழி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.